வணக்கம், நான் உங்க கயல். இன்னைக்கு நம்ம ஒரு மூணு எபிசோட கண்டினியூஸா பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து ஹீரோ ஹீரோயினோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒளரிட்டு இருந்ததை பார்த்தோம், கிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டத கூட பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உள்ளுக்கு போய் பாத்துடலாம். ஹீரோயின் மயக்கம் போட்டுறா, ட்ரிங்க்ஸ் ஓவரா பண்ணனால போதையில விழுந்துடுறா. நம்ம ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கான், தடு மாதிரி தூக்கிட்டு வந்து ரூம்குள்ள போடுறான். அவளை கீழே போட்டதோ அவனுக்குள்ள அவ ரொம்பவே அழகா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. டக்குன்னு அவளே பாத்துட்டு இருக்கான். இப்ப சடனா போதையில தூக்க கலக்கத்துல அவனோட ஷர்ட்டை புடிச்சு இழுத்துறா. டக்குன்னு தெரியாம ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிடுறாங்க. உடனே வாயில கை வச்சுட்டு ஐயோ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளே பாத்துட்டே இருக்கான். அப்புறம் அவனா போய் நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிடுறான். விடிய விடிய அவ அழகா தூங்கிட்டு இருக்கத பாத்து பாத்து ரசிச்சுட்டே இருக்கான். அப்படியே அவன் அறியாமே தூங்கிடுறான். காலையில விடியுது அவன் கீழே படுத்திருக்கான். இங்கடா சபிய காணோம் அப்படின்னு குண்டச்சி குண்டச்சி அப்படின்னு கூட்டிட்டே இருக்கான். தண்ணி எல்லாம் போய் குடிக்கிறான். ஃபுல் ரூமே செக் பண்றான், ஆனா அவ எங்கேயுமே இல்ல. இப்போ ஒரு பேப்பர் ஓபன் பண்ணி பாக்குறா, அதுல என்ன தேடாதீங்க, 3 மாசத்துக்கு அப்புறம் நான் உங்களை வந்து பாக்குறேன், மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கா. இத அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். சீக்கிரம் என் சப்பி எங்க இருக்கான்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன பாஸ் அந்த பொண்ணு ரொம்ப மிஸ் பண்றீங்களா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேக்குறான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த ரூம் குள்ள வந்துட்டு அந்த ரம்யாவோட போட்டோஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோட போட்டோ, அது இவதான் ஹீரோயின் இவனுக்கு தெரியாது. ஆனா இப்பதான் கொஞ்சம் நல்ல மனுஷன் ஆயிட்டால, உலக காதல் வர ஆரம்பிச்சுல, அதனால யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டான். அந்த போட்டோ கூட ரிமூவ் பண்ணிட்டு இனிமே உங்களையும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவனோட போட்டோவை எடுத்து வச்சிடறான். இப்ப கீழே இது உருட்டுற சவுண்ட் கேக்குது. சபி தான் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கீழே போய் பாக்குறான். அங்க சபி நின்னுட்டு இருக்கா. உடனே அவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு. வேகமா போய் சபி என்னை விட்டுட்டு ஏன் போன, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, நல்ல வேலை திரும்ப வந்துட்டு அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறான். கடைசியில திரும்பி பார்த்தா அது வேற பொண்ணு, நம்ம சபி கிடையாது. இத பாத்துட்டு அவனுக்கு டென்ஷன் ஆகுது. இந்த வேலை கண்டிப்பா அசிஸ்டன்ட் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனை போய் திட்டுறான். ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, நீதான் சபி சபின்னு கேட்டுட்டு இருந்த, சரி ஓகே சபியான இன்னொரு பொண்ணு கூட்டிட்டு வந்தா நீ மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவ அசோக் வந்து பாக்க வரான். நான் சபி கிட்ட பேசணும், அந்த பொண்ணு கிட்ட கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுங்க, என்னோட ஹன்சிகோட பிரேஸ்லெட் எப்படி அவகிட்ட வந்ததுன்னு நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கும் அசோக்குக்கும் செம்ம சண்டை வந்துருது. உடனே அசிஸ்டன்ட் தனியா கூட்டிட்டு போயிடுறான். என்னதான் உங்களுக்கு டேலண்ட் இருந்தாலும் நம்ம ஹீரோவால தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா, சோ பிளீஸ் அவர் அப்படி ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் தனியா பேசிட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா, நிறைய பொண்ணுங்க கூட, அதெல்லாம் அவ ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணுங்க தான், பொண்ணுங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு அழுகிறான். அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாம் வம்புக்க ஆரம்பிச்சிடறான். அவங்க தலையில ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொட்டி விட்டுறான். இது அவங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன சார் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இத அசிஸ்டன்ட்டும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பாத்துட்டே இருக்காங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் போயிட்டீங்களா, போங்க எனக்கு யாருமே வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்றான். இந்த சீனை பாக்குறப்ப அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. இந்த ஆக்டர் செம்மையா ஆக்ட் பண்ணிருப்பாங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த டிராமால இருந்து நான் இவரோட ஃபேன் ஆகிட்டேன். தரமான ஆக்டிங்கா இருந்துச்சு. இந்த டைம் நம்ம அசிஸ்டன்ட் இவன் ஃபீல் பண்றது தாங்க முடியாம அவனுக்கு தனியா கால் பண்ணி சப்பி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றான். உடனே சந்தோஷம் தாங்க முடியல, வேக வேகமா கிளம்பிட்டு அவன் கொடுத்த அட்ரஸ்க்கு போய் பாக்குறான். அங்க நம்ம ஹீரோயின் அழகா எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கா. இத ஒளிச்சிருந்து பாத்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். அங்க எனக்காக பாஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, அவருக்காக சீக்கிரம் அழைச்சிட்டு போகணும், நான் அவருக்கு ஈக்குவலா வரணும் இல்லையா, அவர் எவ்வளவு அழகா இருக்காரு, நானும் பழைய மாதிரி மாறணும், என்னோட செல்ஃப் கான்பிடென்ட்ட நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கான். இதை தூரத்துல இருந்து பாத்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். எனக்காக தான் இதெல்லாம் பண்றியா, சரி ஓகே நானும் உனக்காக என்ன மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்பதான் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் அவனு கூடவே விழுந்து தூங்கியிருப்பான்ல. சோ அந்த நேரம் நம்ம ஹீரோட முகத்தை தடவி பார்த்துட்டு, எனக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இப்படி இருந்தும் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குல, உங்களோட அன்பு ட்ரூ, உங்களுக்காக நான் என்ன மாத்திக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சிருப்பா. அதனாலதான் 3 மந்த் ஃபிட்னஸா இருக்கணும் சொல்லிட்டு ஒரு ஃபிட்னஸ் சென்டர்ல போய் ஜாயின் பண்ணிருப்பா. இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இவன் இங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த 3 மந்த் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஒவ்வொரு நாளும் ஹீரோயினுக்காக அழகா
அவனே எல்லா வேலையும் பாத்துக்கிறான். வீட கிளீன் பண்றான், துணி துவைக்கிறான், சமைக்கிறான், டிவியை பார்த்து யூடியூப் பார்த்து நிறைய விஷயம் கத்துக்கிறான். இதே 3 months இங்க நம்ம ஹீரோயின் செம்மையா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா, ஒர்க் அவுட் பண்ணிருக்கா. அப்படியே 3 months முடியுது. நம்ம ஹீரோயின்காக ஹீரோ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்காக சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு பொக்கையெல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கான். ஆனா அவ காணவே இல்ல. இப்ப திடீர்னு காலிங் பெல் அடிக்குது. யாராதுன்னு போய் பார்த்தா ஒரு கொரியர் பாய் நிக்கிறாங்க. அதை வாங்கிட்டு அவனுக்கு டென்ஷன் ஆகுது. 3 months வரேன்னு சொன்னா இன்னும் ஆள காணமே அப்படின்னு ஃபீல் பண்றான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவ ஷாப்பிங் வந்திருப்பா. இப்போ ஒரு பொண்ணை திரும்பி பாக்குறா, காலை மட்டும் தான் காட்டுறாங்க. கண்டிப்பா நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் அது யாருன்னு. அவளை பார்த்ததும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கால பிரியா, அவ ரொம்ப சந்தோஷமா இருன்னு சிரிக்கிறா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. ஹீரோயினை காணும் சொல்லிட்டு அந்த ஹெல்த் சென்டருக்கே வந்து பாக்குறா. அங்க ஒரு பையன் குண்டா நின்னுட்டு இருக்காங்க. என்ன சார், இங்க ஒரு பொண்ணு இருந்துச்சுல குண்டா, அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்கவும் அவங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்பவே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன இங்க பண்றீங்க, இவ்வளவு நாள் இங்கே இருந்து நீங்க ஒல்லியாகலையா அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் நேச்சுரல் பா, எல்லாராலுமே ஒல்லியாக முடியாது. சில பேருக்கு இயற்கையாகவே குண்டா இருப்பாங்க, அது என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் மாறாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஒரு நினப்பு வருது. ஒருவேளை அவ ஒல்லி ஆகலையோ, குண்டா இருக்கனாலதான் என்ன பாக்க வரலையோ, என்ன அவாய்ட் பண்றாளோ, ஆனாலும் சம்பியா இருந்தா எனக்கு பிடிக்குமே, ஏன் அவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதனாலதான் அவ என்ன பாக்க வரலையோ அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அப்படியே எபிசோட்ஸ் அவனை முடிக்கிறாங்க. வாங்க அப்படியே எபிசோட் 8-9 பாத்துடலாம். அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட கம்பெனியில ஆனுவல் ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ அதுக்காக எல்லாருமே ரெடியா வந்துட்டு இருப்பாங்க. மீடியாக்காரங்க வளைச்சு வளைச்சு க்வெஸ்சன் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு இல்ல, நம்ம ரம்யா வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டா ஹீரோயினுக்கு ப்ராப்ளம் வரும், சமையல்ல வந்து ஏதோ பீனட் கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இஷ்யூவை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. உங்க சமையல்காரிக்காக ரம்யாவே தப்பு பண்ணேன்னு சொன்னீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்வெஸ்சனா கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் பிரியா வந்துட்டு ரம்யா ரொம்பவே போய் பேசுவாங்க. அவங்க சொல்ற போய் கேட்டு கேட்டு நீங்களும் பதிலுக்கு க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்காதீங்க, இதை இக்னோர் பண்ணிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே அவங்கவுங்க பேரோட டான்ஸ் ஆடணும். ஸோ எல்லாரும் மாஸ்க் போட்டு வந்திருக்காங்க. எல்லாருமே பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காங்க. இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, ரொம்ப ஒல்லியா பழைய மாதிரி ஆயிட்டா. இப்ப மாஸ்க் போட்டிருக்கா, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. இவ பார்த்துட்டு ஹீரோயின் மாதிரியே இருக்கிறத பார்த்துட்டு அசோக் வந்து பேசுறான். உங்க பேர் என்ன, உங்களை நாங்க பார்த்ததே இல்லையே, நீங்க இந்த ஆபீஸ்ல தான் வர்க் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் தடுமாறுறா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச மாத்திட்டு நேரா மாடிக்கு வந்துடுறா. தனியா ஃபீல் பண்ணிட்டே இருப்பா. அப்ப ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும், ராக்கெட் எல்லாம் விட்டுட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவா. இப்ப கரெக்டா ஹீரோ பின்னாடி வரான், ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு பேச்சு கொடுக்கறான். நீங்க யாரு, இந்த ஆபீஸ்ல தான் வர்க் பண்றீங்களா, எனக்கு தெரியாம அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின், இல்ல நான் புதுசா வந்திருக்கேன் அப்படின்னு பேச தடுமாறிட்டு இருக்கா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லைஃப் பத்தி சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, என் லைஃப்ல ஒரு பொண்ணு வந்தா அவ என்ன பாதிலே விட்டுட்டு போயிட்டா, 3 months வந்து என்ன பாக்குறேன்னு சொன்னா ஆனா இன்னும் என்ன வந்து பாக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவன் பேசுறதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அவனையே பாத்துட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோயினை பாத்துட்டு நீங்க என் வீட்டுக்கு வேலைக்காரிய வரீங்களா அப்படின்னு கேக்குறான். உடனே என்ன சொல்றீங்க, நானும் வரல, உங்களுக்கு டபுள் பேமெண்ட் தரேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவ ஒரு மாதிரி பாக்குறா, என்ன செப்பி, என்ன பாக்க வரமாட்டியா, என் வீட்டுக்கு வரமாட்டியா, என் கூட வரமாட்டியா அப்படின்னு சொல்லுவான்னு அவளுக்கு உடம்பு சரியில்ல, சோ வீல் சேர்ல தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கோவமா கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவ எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். இப்ப ரம்யா, உனக்கு எவ்வளவு திமிரு, அது எப்படி இப்படி முகத்தை மறைச்சிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கியா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப ரம்யா ஒரு வார்த்தை விட்டுறா, நீ எதுக்கு சிஇஓ பின்னாடி சுத்திட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாதா, அவன் ஒரு பண மரம், அவன் பணத்தை நீ ஆட்டை போடலாம் தானே பாத்துட்டு இருக்க, உன்னோட பழைய ஃபேமஸ்லாம் உனக்கு தேவை தானே, பணத்துக்காக நீ என்ன
இதை பண்ணுவியே அப்படின்னு சொல்லிட்டுரா. கோவத்துல நம்ம ஹீரோயினும், ஆமா பணத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அவங்க ஒரு பண மரம் தான், அதுக்காக தான் ஒட்டிட்டு இருக்கேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல போயிட்டுரா. இவ கோவத்துலதான் பேசுறாங்கறத புரியாம நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து பாத்துட்டு உடஞ்சு போயிடுறான். பாவம், அவன் கண்ணுல தண்ணி எல்லாம் தேங்கி நிக்குது, அப்செட் ஆயிடுறான். இந்த நேரம் கரெக்டா ரம்யா வந்துடுறா. எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம், ஆனா ஹன்சிகா இங்கதான் இருக்கா, அது உங்களுக்கு தெரியுமா, அவகிட்டே எல்லாம் உண்மையை கேளுங்களேன், ஏன் என் மேல மட்டும் பழைய போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றா. உடனே அங்கதான் ஹன்சிகா இருக்கான்னு சொல்லுவோம், எல்லாரும் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. இந்த நேரம் உடனே நம்ம ஹீரோ பேச்சு மாத்தாத, எல்லா தப்புக்குமே நீதான் காரணம், என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, இன்னமும் ஒரு தப்பும் இல்ல, என் சபி மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் அவனோட ப்ரூஃப காட்டி எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுறான். இந்த தூரத்துல இருந்து அசோகும் கவனிச்சுட்டே இருக்கான். இந்த நேரம் அந்த பக்கம் நம்ம ஹன்சிகா கிராஸ் ஆகவும் அந்த சப்பிங்கிற பொண்ணு வேற யாரும் இல்ல, இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட மாஸ்கையும் கழட்டிடுறா. அந்த குண்டு பொண்ணும் இவதான், ஹன்சிகாவும் இவதான் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது, என்னது இவ என்ன ஏமாத்திட்டாளா அப்படின்னு கோவம் வருது. பாருங்களேன் அவனை எப்படி அழுகுறான்ட்டு, கண்ணு ஃபுல்லா ரெட் ஆயிருது. உடனே வேகமா நம்ம ஹீரோயினை தர தரன்னு இழுத்துட்டு போய் கார்ல உட்கார வச்சுட்டு, என்ன ஏமாத்திட்டல, உன்னை நான் எவ்வளவு நம்பினேன், உன்னை நான் லவ் பண்ணேன், நான் உன்னை லவ் பண்ணேனே, உன்ட்டு ப்ரப்போஸ் பண்ணினேன், அப்பவாவது உண்மையை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றான். உன்னை புரிஞ்சுக்கோங்க, சூழ்நிலை அப்படி அமையல, நான் உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுகுறா. உடனே வாய் முடு, என் பணத்துக்காக தானே, என்ன சொன்ன, நான் பண மரமா, அந்த பணத்துக்காக தானே நீ என் கூட நடிச்சிட்டு இருந்த, இப்ப வா நான் உன பணத்துக்காக உனக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றான், அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் எல்லாம் தாங்கிக்க முடியல, இடிஞ்சு போயிடுறா. நம்ம ஹீரோவா இதெல்லாம் பண்றது அப்படின்னு ரொம்பவே அப்செட் ஆயிடுறா. வேகமா அவனை அரைஞ்சிட்டு அழுதுட்டே ஓடிடுறா. இத தூரத்துல இருந்து அசோக் பாக்குறான். இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு தேம்பி தேம்பி அழுகுறான். அவனால ஏத்துக்கவே முடியல, நம்ம ஹீரோயின் நம்மள ஏமாத்திட்டாலே, ஏன் சப்பியா என்ன ஏமாத்தினதுன்னு செம்மை அழுகிறான். இந்த சீனை பார்த்துட்டு நானே அழுதுட்டேன், இங்க பாருங்களேன் அவன் ஃபேஸ செம்ம ஆக்ட் பண்ணிருப்பாங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இங்க நம்ம ஹீரோ தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அப்செட்டா உட்காந்துட்டு இருக்கான். நீங்க இப்படி பண்றீங்களே, உங்ககிட்ட எத்தனை டைம் அவ சொல்ல வந்தா தெரியுமா, நீங்களே அவளை பிடிக்கலன்னு அவகிட்டே சொன்னா எப்படி அவ சொல்லுவா, தப்பெல்லாம் உங்க மேல வச்சுட்டு அவ மேல கோபப்பட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு நம்ம பிரியாவும் எடுத்து சொல்றா. அதுக்கப்புறம் தான் உனக்கு புரியுது, ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே சொல்லிட்டு நம்ம ஹன்சிகாவ தேடி தேடி ஓடி வந்துட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, மழையில உட்காந்து அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பண்ணதை அவனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, ரொம்ப ஃபீல் பண்றா. இப்ப ஒரு கொடை எடுத்துட்டு வந்து நம்ம அசோக் வந்து நீட்டுறான். மழையில நனையாத, எனக்கு எல்லாமே புரியுது, நீ போற வர நான் கூட வரேன், இந்நேரத்துல தனியா போறது சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனோட கோட்டை கூட எடுத்து நம்ம ஹீரோயின் மேல போட்டுட்டு அவளோட கையை பிடிக்க வரான். இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்து, உனக்கு என்னதான பிரச்சனை, எப்ப பாரு எங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்துட்டே இருக்கு அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ளே செம்ம சண்டை போட்டு அடி அடி அடிக்கிறான் நம்ம ஹீரோ. இவன் கூட உனக்கு என்ன பேச்சு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிக்கிறான். உடனே நம்ம ஹன்சிகா கையை உதறி வெட்டிட்டு, நான் உங்க கூட வரல, நான் தனியாவே இருந்துக்கிறேன், எனக்கு யாருமே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூடயே போயிடுறா. இதை பார்த்துட்டு அவனாலேயே அக்செப்ட் பண்ணிக்க முடியல, என்ன நடக்குது இங்க, என்னோட சபி என்ன விட்டு போறாளே அப்படின்னு அவன் அப்படியே இடிஞ்சு போயிடுறான். அவன் தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. அப்படியே ரெண்டு பேருமே அழுதுட்டே பிரிஞ்சு போறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. கொடி இப்படி பண்ணுவாரு நான் நினைச்சு கூட பாக்கல, என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவ்வளவு கஷ்டத்துல இருந்தப்போ அவர்தான் என்ன பாத்துக்கிட்டாரு, அவர்தான் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, ஆனா இந்த நேரத்துல என்ன விட்டு போவான்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு அவ ஃபீல் பண்றா. நம்ம ஹீரோயின் தான், சரி ஓகே உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவர் உன்ன ரொம்பவே லவ் பண்றாரு, அதனாலதான் உன் மேல இவ்வளவு கோபப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோக்கு கையில அடிபட்டு இருக்கோம், அசிஸ்டன்ட் தான் மருந்து வச்சிட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு இப்படி பண்ணதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், ஆனாலும் ஒரு பக்கம் கோவம் வேற. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க நம்ம அசோக்குக்கு அந்த வில்லி இருக்கல ரம்யா, அவன் மருந்து சாப்பிடற மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்து அமிச்சிடுறா. இது பார்த்துட்டு வேக வேகமா பயந்து போய் வீட்டுக்குள்ள ஓடுறான். இது எல்லாமே நடிப்பு, ஆக்சுவலா வந்து டேப்லெட்டை சாப்பிட்டுருக்கவே மாட்டா. இதை பார்த்து பயந்துட்டு ஹாஸ்பிட்டல போய் சேர்ப்பான். இதே நேரம் இங்க எப்படியாவது நம்ம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ட்டு கால் பண்ணிட்டே இருப்பான். அவனை ஃபுல்லா நாள் ஃபுல்லா தேடுவான், ஹீரோயின் போனவே எடுத்திருக்க மாட்டா, அவ போன் வீட்லயே வச்சுட்டு போயிருப்பா. இங்க நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க, ஒரு திருட இன்னொருத்தவங்களோட பேக தூக்கிட்டு போயிருவான், அவங்களை சேஸ் பண்ணி எப்படியாவது இந்த பேக வாங்கி கொடுக்கணும்னு பின்னாடியே ஓடுவா.
போறான், அவன் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து நம்ம ஹீரோயின் கண்ணிலையும் அடிச்சிருவான். இந்த நேரம் என்னடா சவுண்டுன்னு நம்ம அதே இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறா. அப்புறம் அங்க இருக்க பொதுமக்கள்லாம் அந்த திருடனை போட்டு செம்மையா வெள்ளு வெள்ளுன்னு வெளுத்துருவாங்க. ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வரான், அவளுக்கு சரியான கண்ணு எரிச்சல். அப்ப கூட இவன் தான் இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டு என்ன மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னே தப்பு பண்ணல, நான் உங்ககிட்ட பணத்துக்காக பேசல அப்படின்னு சொல்றா. ஈ வாய் மூடடி, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இந்த நேரம் இப்ப பேசணுமா, சரி வா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு வேகமா நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். பாவம் இவ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இந்த நேரம் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம ரம்யாவையும் சேர்த்திருப்பான் அசோக். அசோக் அங்க உட்காந்துருக்கத பாத்துட்டு எதுவுமே பேச மாட்டான், அமைதியா இவனும் அங்க வந்து உட்காடுறான். இப்ப அசோக் மெதுவா பேச்சு கொடுக்கறான். நீங்க அன்சிகாவை லவ் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறான். ஆமா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவ உங்களை லவ் பண்றாளா அப்படின்னு கேப்பான். ஆமா நாங்க ரெண்டு பேரும் தான் லவ் பண்றோம், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு அசோக்கு ரொம்பவே அப்செட் ஆயிடுது. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்காக அழகா பொக்கே வாங்கிட்டு போய் அவ பக்கத்துலயே நின்னு பாத்துக்கிறான். வெளியில வந்துட்டு அவளை அவ குண்டா இருக்கப்போ அவளை எவ்வளவு டார்ச்சர் பண்ணா அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ரொம்பவே கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அழுகிறான். இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அவளுக்காக ஒரு நர்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க காலுக்கிட்ட ஒரு பேப்பர் வந்து நிக்குது, என்னன்னு பார்த்தா கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஆள் அமுச்சு விட்டு இருக்காங்க உங்களை கேர் பண்ணிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இன்ட்ரோ பண்றா. உடனே ஹீரோயின் கிட்ட நம்ம கொடி மூக்க மூடிட்டு வேற ஏதோ ஒரு வாய்ஸ் கொண்டு வரானா, அதை பார்த்தோன்னே இவளுக்கு புரிஞ்சிருது, ஆஹா கொடிதான் இங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேகமா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கை பிடிச்சிட்டு ஹாய் அப்படின்னு சொல்றா. இதோட எபிசோட் 8-9 முடிஞ்சிச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 10-11 இருக்கு, போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.